எல்லாம் சொல்லுங்க, உங்கள் வார்த்தைகளால் உங்கள் உலகங்களை நீங்கள் உண்டாக்கலாம். பேச்சோ இன்னைக்கு என்ன பேசிட்டு இருக்கிறீங்களோ அதுதான் நாளைக்கு வெளியில் வரப்போகுது. ஆமென். இப்போ நான் வாழ்ந்துட்டு இருக்கிற உலகம் இருக்கு இல்லையா, இது கொஞ்ச நாளுக்கு முன்னாடி நான் பேசின வார்த்தைகள். ஸோ உங்கள் பேச்சு உங்கள் உலகத்தை உருவாக்குகிறது. யூ கேன் கிரியேட் யுவர் வேர்ல்ட் த்ரூ யுவர் வேர்ட். பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, யூ கேன் கிரியேட் யுவர் வேர்ல்ட் த்ரூ யுவர் வேர்ட். எல்லாம் சொல்லுங்க, உங்கள் வார்த்தைகளால் உங்கள் உலகங்களை நீங்கள் உண்டாக்கலாம். ஸோ யூ கேன் கிரியேட் யுவர் வேர்ல்ட். எல்லாம் சொல்லுங்க, நான் என் உலகத்தை உருவாக்குகிறேன். ஆமென். உங்களால் உங்கள் உலகத்தை உருவாக்க முடியும். என்ன நடக்குதோ அதான் வாழ்க்கை அப்படின்னு நான் நினச்சேன். இல்லை, என்ன வேணுமோ அதை நடப்பிக்க முடியும், அதான் வாழ்க்கை. வாழ்க்கை யார் கண்ட்ரோல்லே இருக்குதுன்னு நினச்சிட்டு வாழ்றதில்லை, வாழ்க்கையே நீங்கள் கண்ட்ரோலுக்கு கொண்டு வரலாம். ஆமென். தேவனுடைய வெளிச்சத்தை கொண்டு, தேவனுடைய சத்தியத்தை கொண்டு, யூ கேன் கண்ட்ரோல் யுவர் ஃபியூச்சர், யூ கேன் கிரியேட் யுவர் வேர்ல்ட். ஒரு கப்பல் இல்லை நகர்த்துகிற ஒரு மனிதன், அது போகும்படி அவன் யோசிக்கும் இடம் எதுவோ அதற்கு நேராக சிறிய சுக்கானால் பெரிய கப்பல் திரும்புகிறது. அப்படின்னா என்ன அர்த்தம்னா, வாழ்க்கைன்றது என்னன்னா போகும்படி யோசிக்கும் இடத்திற்கு போவது தான் வாழ்க்கை. இந்த வருஷம் எங்க உங்க கப்பல் போகணும்னு நினைக்கிறீங்களோ அங்க உங்க கப்பல் போகும். உங்க ஊழியத்தை, உங்க பிஸ்னஸ, உங்க பொருளாதாரத்தை, எதையும் போகும்படி யோசிக்கும் இடம் எதுவோ அதற்கு நேராக கொண்டு போக முடியும். ஸோ இந்த வருஷத்தை ஆரம்பிக்கும் போதே சொல்கிறேன், முதல்ல உங்கள் துறைமுகத்தை ஃபிக்ஸ் பண்ணுங்கள். உங்கள் கப்பலை ஓட்டுறது கடவுள் கிடையாது, உங்கள் கப்பலை ஓட்டுறது நீங்கள், பக்கத்தில் நிற்கிறது அவர். ஆமே. வாழ்க்கைன்றது என்ன தெரியுமா, நீங்கள் எடுக்கும் முடிவு. ஆமே. எல்லாம் சொல்லுங்கள், லைஃப் இஸ் அ டிசிஷன். யூ ஆர் த டிசிஷன் மேக்கர். God is our helper. கடவுள் வந்து நம்முடைய உதவியாளர். கடவுள் நமக்காக முடிவெடுக்க மாட்டார். தானியேல் தன் இருதயத்தில் தீர்மானம் பண்ணினான். எல்லாம் சொல்லுங்க, தானியேல் தன் இருதயத்தில் தீர்மானம் பண்ணினான். எல்லாம் சொல்லுங்க, வாழ்க்கை என்பது நீங்கள் தீர்மானிப்பது. உங்கள் வாழ்க்கை நல்லா இல்லைன்னா உங்களுக்கு இந்த வெளிச்சமே கிடைக்கல. நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னா, இட்ஸ் ஹேப்பனிங், இட்ஸ் லைஃப் அப்படின்னு நினைக்கிறீங்க. நோ, என்ன நடக்கணுமோ அது நடக்கும், எது வேண்டாமோ அதை கேன்சல் பண்ண முடியும். You have the authority over the life. தேவன் கிறிஸ்து இயேசுவுக்குள்ள அவர் உங்களுக்கு கொடுத்திருக்கிற ஆசீர்வாதமே என்ன தெரியுமா, இந்த வாழ்க்கைக்கு நீங்கள் அடிமை அல்ல, இந்த வாழ்க்கைக்கு நீங்கள் எஜமான். Oh, it's a greatest revelations. Amen. You are not a slave of this life. You are the king of his life. Amen.